ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓயாத பிரச்சனைன்னு சொல்ல போனோம்னா கொசு பிரச்சனை தான் இந்த கொசு பிரச்சனைக்கு நம்ம என்ன தான் பண்ணாலும் அதுக்கு தீர்வே இல்லாமல் இருக்கும் நிறைய கொசு வந்துகிட்டே இருக்கும் இந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்ன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த டிப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லைவ் ரிசல்ட் தான் பாருங்கள் எவ்வளோ கொசு செத்து போயிருக்குன்னு இதுக்கு காரணம் நான் எடுத்திருக்க பொருள் இந்த கம்ஃபோர்ட்டு தான் இந்த கம்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மளிகை கடைங்களிலமே கிடைக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் இந்த கம்ஃபோர்ட் வந்து எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கொசு வெரைட்டின்னு சொல்லலாம் நல்லாவே ஒர்க் ஆகுது கொசு விரட்டுறதுக்காக நம்ம அதிகமாக காசு கொடுத்து லிக்யூடெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய ஓடினாலுமே அந்த கொசு வந்து போகவே போகாது கொசு கடிச்சிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த கம்ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊதுபத்தி டைப்பில் தான் இருக்குது நீங்கள் ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் கொளுத்தி வச்சா போதும் அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் இருக்கும் கிட்ட இருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் கொசு கடிக்கவே கடிக்காது கொசு வரவே வராது அப்படியே நம்ம வீட்டில் எவ்வளோ கொசு வந்திருந்தாலும் அந்த கொசு அப்படி மயங்கி கீழே விழுந்துரும் செத்தே போயிடும் அதுக்காக இது சூப்பரான ஒரு கொசு பற்றி இந்த கொசு பற்றியை நீங்கள் எப்போதும் நம்ம அடுப்பில் பற்ற வைக்கிற மாதிரி அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கலாம் கொசு நம்ம வீட்டிலையே எங்கே முக்கியமாக அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி வச்சுருக்க இடத்துல முக்கியமாக இந்த ஹேங்கர்லலாம் மாட்டி வச்சுருக்கோம்ல துணி இதிலலாம் பார்த்திங்கன்னா கொசு உடந்து அடைஞ்சிருக்கும் நீங்கள் வேணால் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் அங்கே இருக்கிற துணியை நீங்கள் இப்படி சும்மா ஷேக் பண்ணாவே போதும் அதுக்குள்ளேருந்து ஒன்று ரெண்டு கொசு பறக்கும் அதனால் நீங்கள் பற்ற வச்சுருக்கிற இந்த ஊதுபத்தியை இந்த மாதிரி ஹேங்கரில் காமிச்சிக்கிருங்க ஹேங்கர் பக்கத்தில் காமிச்சிருங்க இப்படி காமிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொசு அந்த இடத்துல இருந்தாலும் பறந்து போயிடும் இந்த கொசு பற்றியை குழந்தைங்க எதுவும் தொற்றாத அளவுக்கு கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த ஊது பற்றி நம்ம பற்ற வச்சுருக்க நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஃபேனை போட்டுட்டிங்கன்னா அந்த ஊது பத்தி சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் அதோடய ஸ்மெல்லெல்லாம் சீக்கிரம் வெளியில் போயிடும் ஃபேனை அமர்த்தி வச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே கொஞ்சம் நேரத்துக்கு எரிஞ்சிட்ருக்கும் அதனால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு கொசுவோட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் எப்போதும் ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக இந்த ஊது நம்ம ஏற்றி வைக்கிற நேரத்தில் கதவை திறந்து வச்சணும் ஏன்னா நிறையா பேருக்கு மூச்சடைக்கிற பிரச்சனை வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்காது அதனால் கதவெல்லாம் திறந்து வச்சுருங்க அதே மாதிரி லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா லைட்டு வெளிச்சத்துக்காக தான் முக்கால் வாசி வீட்டுக்குள்ளே கொசு வரும் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனெல்லாம் அமர்த்திட்டு கதவெல்லாம் திறந்து வச்சிருங்க அப்போ தான் கொசு எல்லாமே இந்த கொசு ஸ்மெல்லுக்கு வெளியில் ஓடிடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிற கொசுமே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மயங்கி மயங்கி கீழே விழுந்துரும் அதை நீங்கள் கண்ணு கூட நேரடியாக பார்க்கலாம் அந்த மாதிரி விழுந்திருக்க கொசுவை தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் ஆனால் இந்த விழுகிற கொசுவை நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க ஏன்னா அதை மயங்கி விழுந்துட்டு திரும்ப எந்திரிச்சு போகும் அப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்டை மாதிரி வச்சுட்டு அதை அடிச்சிருங்க இந்த ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வச்சாவே போதும் ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற கொசுவெல்லாம் மயங்கி விழுந்துடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்